உங்ககிட்ட ஒரு போர்ஷனோ இல்ல அட்வொகேட்ட வந்து உங்ககிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணாலோ இல்ல உங்களை மிரட்டி ஒரு விஷயத்தை பண்ண வச்சாலோ நீங்க வந்து அவங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இல்ல அவர் வந்து அட்வொகேட்டா இருந்தார்னா அவர் மேல நீங்க பார் கவுன்சில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். பார் கவுன்சில் வந்து அந்த அட்வொகேட் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க. முன்னாடி எல்லாம் நீங்க பொதுமக்கள் முன்னாடி நீங்க ஒரு அட்வொகேட் சொன்னாவே உங்க மேல தானா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இப்ப நீங்க ஒரு அட்வொகேட் சொன்னா உங்களை கேவலமா பார்த்தாங்கன்னா அதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ற அட்வொகேட்னாலதான். இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ற அட்வொகேட்டுக்கு அவங்களுக்கு ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ண தெரியாது, கோர்ட்ல எப்படி பிரசென்ட் பண்ணணும் தெரியாது, அட்வொகேட் வரைக்கும் சுத்தமா தெரியாது. கோர்ட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுனா முக்கியமான ஆட்கள் கிட்ட போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால போடுவாங்க. இந்த வீடியோ பார்க்கற நீங்க யாரா அட்வொகேட்டா இல்ல லா ஸ்டூடண்டா இருந்தீங்கனா இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து அட்வொகேட்னால தான் நம்ம ப்ரொபஷனல கேட்டு போது பொதுமக்கள் நிறைய பேர் अफेக்ட் ஆவறாங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இவங்க மேலலாம் பார் கவுன்சில கம்ப்ளைன்ட் கொடுத்தா மட்டும்தான் இவங்க எல்லாம் கம்மியாவாங்க. சோ இந்த கட்ட பஞ்சாயத்து அட்வொகேட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். Thank you for watching this video. Have a good day.